Hello friends, welcome to our channel Karasara Kitchen. இன்றைக்கி நம்ம பாவக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடுபடுத்திக்கிறேன். பாவக்காவை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம், அப்போ தான் பாவக்காய் சீக்கிரமாக ஃப்ரை ஆகும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். கலர் மாறாமல் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, இதை ஒரு பிளேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். குழம்பை தாளிக்கிறதுக்காக நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் ஆட் பண்ணுறேன். வெந்தயமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம், 1 பெரிய வெங்காயம், ரொம்ப பெரிய வெங்காயம், அதனால நான் 1 எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வதங்கிறதுக்காக நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மசாலாலாம் சேர்த்தாச்சு. அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து 1 பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அந்த புளி கரைச்சலை ஆட் பண்ணிக்கிறேன். அதே பவுலில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும் குழம்புக்கு. 1 கொதி வரட்டும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாவக்காவை இந்த தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கலந்து விட்டுறேன். கொஞ்சம் நேரம் பாவக்காய் வேகிற வரைக்கும் நான் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பாவக்காய் குழம்பு டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிவிட்டு நான் சர்வ் பண்ணிடுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.